3000 rupees band, 14 days battery life, SPO2 sensor இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த பேண்டோட பிராண்ட் இது ஒண்ணுங்க. அவங்க 1 இயருக்கு வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஃப்ரீயா ரீசார்ஜ் பண்ணா கொடுத்தா நீங்களும் இதே ஆஃபர் தான் கொடுக்கணும் அவசியம் இருக்கான்னு நெட்ஃபிளிக்ஸ் கொடுக்கலாம், அமேசான் பிரைம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தா நாங்க மணி ஹேஸ்ட் அப்படின்ற ஒரு நிறைய சீரீஸ்லாம் பார்ப்போம்ல, அவங்க கொடுத்ததே நீங்களும் கொடுக்கணும் அவசியம் இருக்கான்னு யாரும் தெரியுமா? அண்ட் ஆமா, நீங்க எது உள்ள வரீங்க இப்போ? ஓ, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க அங்கே சேல்ஸ் பண்ண மொபைலை இங்கே இந்தியாவில் திரும்பி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபீச்சர் எதுக்குப்பா இப்போ அப்படின்னு உங்களுக்கு தோணும். அண்ட் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே சீப்பஸ்ட் ஃபோனு. அவங்க ஆரம்பத்தில் எப்படி வந்து ஒரு சீப் ரேட்டில் கொடுத்தாங்களோ திரும்பி அதே சீப் ரேட்டில் தான் தராங்க. ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் அண்டு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா ப்ரோ? எங்கே ப்ரோ அது? அது ஏதோ எக்ஸ்ரே ஃபில்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எங்கே அது? ரிமூவ் பண்ணிட்டாங்களா? இது போன்ற சுவாரஸ்யமான டெக்னிக்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய காத்துட்டு இருக்கு. சோ இங்க என்ன வெயிட்டிங், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி A31 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸ் வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல சேல்ஸான ஒரு சீரிஸ் அப்படின்ற சொல்லலாம். அண்ட் A31 வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த A31 என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குவாட்ரியர் கேமரா, அப்புறம் 5000 mAh பேட்டரி, அண்ட் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங், அப்புறம் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அண்ட் 6GB ரேம் அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 21,999 அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோனோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ அவங்களுடைய அடுத்த சீரீஸான ஓப்போ Reno4 அண்ட் ஓப்போ Reno4 Pro அப்படின்ற 5G மொபைல் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ரிபிள் ரியர் கேமரா கொண்டு வந்திருக்காங்க வித் ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸோட. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்னாப்ட்ராகன் 765G சாக்கெட் கொண்டு வந்திருக்காங்க, 65W சார்ஜிங் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ப்ரைஸ் வந்து ரெண்டு வேரியேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 8GB ரேம் ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் வந்து 40,500, அப்புறம் 12GB ரேம் ப்ளஸ் 256GB வந்து 45,800 அப்படின்ற ஒரு ரெண்டு வேரியேஷனாக வந்து ஆக்சுவலாக பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிருக்கும், எது வந்து ஓப்போ Reno4 இது ஓப்போ Reno4 Pro அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ கிளாரிஃபையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எப்படி இது ஒர்க் ஆகுது, அண்ட் இந்த மொபைல் எந்த மொபைலோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேஸ்பீட் T-Rex ப்ரீ ஆர்டர் வந்து அமேசானில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,999. அண்ட் இது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாட்ச் உங்களுக்கு பார்க்கவே அப்படியே ஒரு ரஜர் பாடிமே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது என்ன ஜிஷாக் மாதிரி இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இது வந்து ஜிஷாக் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.39 inch அமோலெட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 12 மிலிட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 14 ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. அண்ட் 5 கலர் வேரியன்ட்ஸ் வந்து இந்த வாட்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து ஸோ இந்த வீக்கில் நான் வந்து இந்த வாட்சோட இன்னும் ரெண்டு வாட்சை வந்து கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் கலர் ஃபில்டர் கேமரா டிசபிள் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் ஓஎஸ் 10.5.10 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான். ஸோ நடுவில் வந்து பயங்கர சர்ச்சைக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஃபில்டர் கேமரா மூலிமா நம்ம எந்த விஷயத்தை ஸ்கேன் பண்ணாலும் அது அப்படியே பெனிட்ரேட் ஆகி அந்த சைடுக்கு என்ன இருக்குது அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே நமக்கு தெரியுது அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை டிசபிள் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் வந்து ஆக்சுவலாக விட்டுருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் யூசர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் வந்து இந்த கலர் ஃபில்டர் கேமரா வந்து டிசபிள் பண்ணிடலாம். அப்படி சைனாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அது அந்த ப்ரொசன் சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியல. அண்ட் இது நெக்ஸ்ட் இந்தியன் செக்டருக்கு வந்து டார்கெட் பண்ணி எல்லாருமே இதை வந்து டிசபிள் பண்ணுறதுக்காங்க, இதை அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் யூசர்ஸ் உடனே அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் இதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரிமோட்டை ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டினேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ பிராண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்போவில் வந்து ஆல்ரெடி ஃபோன்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் சேல்ஸ் ஆகிற காரணத்தால் இப்போ அடுத்தது வந்து அவங்க பிராண்டில் வந்து ஆக்சுவலாக இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த இந்த ஓப்போ பிராண்டை வந்து ஒரு
ஒரு மூணு பேண்டா அப்படி ஒரு மூணு மாடலை வந்து ஆக்சுவலாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணிலா ஓப்போ பேண்ட், ஓப்போ பேண்ட் ஃபேஷன் எடிஷன், ஓப்போ பேண்ட் இவிஐ எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிடிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஓப்போ பேண்ட் ஃபேஷன் எடிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டைல்னஸ் ஸ்டீல் பாடியோட கொண்டு வந்திருக்காங்க வித் அலாய் பேண்டோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூணு கேட்டகரியில் ரேட்டாக வேறு தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ பேண்டோடைய ஃபேஷன் எடிஷன் வந்து 2100 ருபீஸுக்கும், அண்டு அதோடைய இன்னொரு எடிஷன் வந்து 2600 ருபீஸுக்கும், அண்டு ஓப்போ பேண்ட் இவிஐ எடிஷனில் வந்து 3100 ருபீஸுக்கு அப்படி தனித்தனியாக பிடிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் பிங்க் கலரில் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 12 ஸ்போர்ட்ஸ் மோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற பேண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மோட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்தா அண்ட் இதுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அண்ட் இது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்றது தெரில. அண்ட் இந்த பேண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 2V10 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான மொபைல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ற விஷயத்தோட. அண்ட் இந்த மொபைலை வந்து லாஸ்ட் இயர் வந்து யூஎஸில் வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ கீக் பெஞ்ச் லிஸ்டிங்கில் வந்து அவங்க வந்து ஒரு சர்டன் லிஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 10 வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் 2GB ரேம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீடியா டெக் ஹீலியோ A22 இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்டு இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 3000 ருபீஸ் இருக்கும். அண்டு இன்னும் என்னடா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேமரா பற்றிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 MP வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, அண்டு 5 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆரம்பத்தில் எப்படி ஒரு நோக்கியில் ஒரு பேசிக் மாடல் கிடச்சதோ, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு வச்சு தான் எதிர்பார்க்கலாம். அண்டு இது இந்தியாவுக்கு கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அவங்க இது கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியல. பிகாஸ் இங்கே வந்து இந்த 3000 இது ஓகே அப்படின்ற விஷயம் இருந்தாலும், அந்த 2GB ரேம் ஃபோனை வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது. பிகாஸ் எம்ஐ அப்படின்ற ஒரு பெரிய டஃப் காம்படிஷனே மொபைல்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லோரும் பெட்டராக தான் எல்லோரும் கன்சியூமர்ஸும் வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இது ஹிட் ஆகுமா அப்படின்ற விஷயம் தெரில. ஸோ என்ன ஆகுது அப்படின்றத வந்து கூடிய விரைவில் காத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீக்கோட லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து ஒரு நியூ ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நியூ ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர்டெல் வந்து ஒரு 401 ருபீஸ் பிளான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்னி பிளஸ் அண்ட் ஹாட் ஸ்டார் விஐபி வந்து 1 இயருக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்களும் அதே மாதிரியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னையை கேட்டால் இப்போ எதுக்கு அவங்க பண்ணதை அப்படியே காப்பி எடுத்து நீங்களும் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். பிகாஸ் நிறைய பேர் இப்போ ஜியோ யூஸ் பண்ணுற காரணத்தால் இவங்க நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அண்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அண்டு இந்த பிளான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஜியோ யூசர்ஸ், நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு விஷயம் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு இது எப்படி தோணுது, இந்த மாதிரி அதே மாதிரி வந்தால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் அந்த அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற விஷயத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கடமான கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாரத்தோட டெக் நியூஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இது போன்ற இன்னும் நிறைய டெக் நியூஸோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட்டில் பண்ணுறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் 5 ஜிம் ஆப்ஸ் பற்றி எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் அது ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம், பட் இது நம்மளோட டெக்குனால ஸோ போடலாமா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே நான் ஒரு போல் உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வேண்டுமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நான் அந்த போல் ரேட்டிங் வச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மௌலி டெக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இன்னும் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ செஷன் மீட் பண்ணுறேன். அண்டர் திஸ் பாய் அண்ட் சைன் அப் பை மௌலி டெக்.